இந்த விருச்சிகத்தில் உள்ள ஆண்களுக்கு வந்து பலவிதமான குணங்கள் இருக்கும். பெண்களுக்கும் அப்படி தான் இருக்கும், ஆண்களுக்கு வந்து பலவிதமான குணங்கள் இருக்கும். ஒன்றை விடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது, அடையவும் முடியாது, அடைஞ்சால் திருப்தி இல்லை, போதுமானதாக இல்லை, ஆனால் எனக்கு அது சொல்ல தெரியல, அந்த மாதிரியான ஒரு போராட்டங்களோட ஒரு வாழ்க்கையை, உங்களோட வாழ்க்கை துணையை, நீங்கள் விரும்புகிற நேசிக்கிற உறவுகளோட அந்த பயணம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து சிறந்தது அப்படின்னு கேட்டால், மற்றவங்களுடைய என்ன அதுவுகள்லேருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் பார்ட்னரோட உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுது, அதுக்கு ஏதோ ஒன்று தடுக்குதுல்ல, உங்கள் ஆள் மனசில் ஏதோ ஒன்று தடுக்குது, அது ஈகோன்னு சொல்கிறதா இல்லை நம்ம போய் எப்படி அதை சொல்கிறதுன்னு தோன்றதா, ஏதோ ஒன்று தடுக்குது, அதை இனிமேல் அதை உடைச்சிட்டிங்கன்னா ஈஸி. அதே மாதிரி அதீத கோபம் இல்லைனா அழுகை இல்லைனா அந்த மூட் ஸ்விங் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது அதை நீங்கள் பொதுவாக வெளிக்காட்ட வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இப்படி தான், அது வந்து அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக தான் அது இருக்குது. ஸோ ஸ்கார்பியன்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்க தான், அவங்களால கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயத்த பண்ணுவாங்க, அதெல்லாம் புரிஞ்சிக்கிறாங்கன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும்.